Hi friends, hello everyone. In this video, we will talk about PS4 YouTube live stream. I have a video on PS4 YouTube without gaming capture. So, now we will talk about PS4 YouTube live stream with gaming capture. So, gaming capture will extra quality on the pixel. In this video, I will talk about YouTube and comment on the video. PS4 to YouTube direct live stream second part. That is with gaming capture. Now, we will talk about gaming capture. So, I just ready for PPT. Requirements. First, I will show you. என்ன ரெக்யர்மெண்ட்ஸ் இத வெச்சிட்ட பிறகு நம்ம கம்ப்யூட்டர்ல கனெக்ட் பண்ணி லைவ் ஸ்ட்ரீம் எப்படினு பாத்துறலாம். சோ फ्रेंड्स நமக்கு PS4 ல இருந்து YouTubeல லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணனும் அப்படினா என்னென்ன தேவை அப்படின்றது நான் லிஸ்ட் பண்ணிருக்கேன். இருந்தா போதும் உங்களுக்கு. சோ என்னென்ன அப்படினு சொல்லிட்டு 1 பை 1 PS4 கன்சோல் ஒன்னு வேணும். PS4 ப்ரோவா இருக்கலாம் இல்ல PS4 ஸ்லிம்மா இருக்கலாம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒரு டிவியோ இல்ல மானிட்டரோ தேவை. அதாவது நீங்க டெஸ்க்டாப் யூஸ் பண்ணீங்க அதுக்கு தனியா ஒரு மானிட்டர் வச்சிருப்பீங்க. ஏன்னா நம்ம கேமிங் கேப்சர் யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்ம டிவில இருந்து தான் ஒரு இன்புட் கொடுத்து அவுட்புட்ல இருந்து நம்ம சிஸ்டம்க்கு கனெக்ட் பண்ணி அதாவது PlayStation 4 கன்சோல் கனெக்ட் பண்ணி இது மூலமா நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் PS4 கன்சோலுக்கு. சோ நீங்க ஒரு மானிட்டரோ இல்ல ஒரு டிவியோ உங்களுக்கு கண்டிப்பா தேவை. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கேமிங் டிஸ்க். கேமிங் வந்து நீங்க ఫిజికலா வச்சிருக்கலாம் இல்ல டிஜிட்டலா வச்சிருக்கலாம் எதுலனால வச்சிருக்கலாம். எக்ஸாம்பிள் இப்ப நீங்க God of War வச்சிருக்கீங்க இல்ல Spider-Man டிஸ்க் வச்சிருக்கீங்க அப்படினா ஏதோ ஒரு டிஸ்க் உங்களுக்கு என்ன பிடிச்ச கேமோ அதை நீங்க ஒன்னு வச்சிருக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா கேமிங் கேப்சர். இது வந்து பாத்தீங்கன்னா எல்கேட்டோ இது ஏவர் மீடியா. இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா ஏவர் மீடியா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ ஏவர் மீடியா தான் எனக்கு. இதுக்கும் அதுக்கும் பிரைஸ் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 2000 தான் இருக்கும். ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். ஆனா இதுல ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கேமிங் கேப்சர் இதுக்குள்ளேயே பண்ணிக்கலாம். சோ இதுல வந்து எஸ்டி கார்டு போட்டீங்கன்னா இதுக்குள்ளேயே நீங்க கேமிங் கேப்சர் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் எல்கேட்டோல HD60S இது ரெண்டு HDMI கேபிள். அதாவது டிவில இருந்து டைரக்டா இது பாத்தீங்கன்னா HD60S க்கு போவும். இந்த எல்கேட்டோ கேமிங் கேப்சர் போவும். இங்க இருந்து ஒரு HDMI கேபிள் ஸ்ட்ரைட்டா வந்து PS4 கன்சோலுக்கு போவும். அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு USB கேபிள் இருக்கும். இந்த USB கேபிள் டைரக்டா உங்க கம்ப்யூட்டருக்கு போவும். இது மூலமா தான் உங்களுக்கு கேமிங் கேப்சர் ஆகும். சோ ஏவர் மீடியா நான் வச்சிருக்கனால லைவா காமிச்சிடுறேன். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டிவியோட இன்புட்டை இதுல கொடுக்கற மாதிரி இருக்கும். மைக்ரோ USB போர்ட் இருக்கு. இதை தான் நம்ம கம்ப்யூட்டர்ல கனெக்ட் பண்ணுவோம். இதுதான் கேமிங் கேப்சர் பண்ணுவோம். சோ இந்த எல்கேட்டோ கேமிங் கேப்சர் நீங்க யூஸ் பண்றதால தான் உங்க சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். சோ உங்களுக்கு கண்டிப்பா விண்டோஸ் 10 64-bit இருக்கணும். சோ விண்டோஸ் 7ல விளையாடலாம். ஆனா நீங்க வந்து அதுக்கு தனியா எல்கேட்டோ கேம் கேப்சரோட ஒரு சாஃப்ட்வேரை நீங்க இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும். டைரக்டா அந்த எல்கேட்டோ கேம் கேப்சர் HD60 நீங்க யூஸ் பண்றதா இருந்தா விண்டோஸ் 10 தான் போதும். இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. விண்டோஸ் 7 உங்ககிட்ட OS இருந்தா இல்ல விண்டோஸ் 8 இருந்தா அதுக்குன்னு தனியா எல்கேட்டோட வெப்சைட்ல நீங்க அந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணணும். விண்டோஸ் 10 OS வச்சிருந்தீங்கன்னா டைரக்டா நீங்க எல்கேட்டோட லேட்டஸ்ட் வெர்ஷனை யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 4th ஜென்ரேஷன் குவாட் கோர் இன்டெல் கோர் இருக்கணும். i5 இருக்கணும் CPU. சோ 4னா 4ல ஸ்டார்ட் ஆகுது 4th ஜென்ரேஷன். சோ i5க்கு மேலேயும் நீங்க வச்சிருக்கலாம். i7 இருந்தா இன்னும் சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிராபிக்ஸ் கார்டு. கிராபிக்ஸ் கார்டு வந்து பேசிக்காவே இன்டெல் HD-லயும் ஒர்க் ஆகும். இல்லைன்னா நீங்க வந்து நிவிடியா GeForce GTX 600 சீரீஸ் வந்து எதுவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல அதுக்கு மேல இருக்கணும். ஆனா அது 4GB ரேம் இருக்கணும். அதாவது அந்த ஜிபியோட கெப்பாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா 4GB ரேம் இருக்கணும். இன்கேஸ் நீங்க ஏவர் மீடியா வச்சிருந்தீங்கன்னா கேமிங் கேப்சர் வச்சீங்கன்னா அதோட சிஸ்டர் ரெக்யர்மெண்ட்ஸ் தான். சோ விண்டோஸ் 10 இருக்கலாம் இல்ல 8.1 இருக்கலாம். சோ எல்கேட்டாக்கும் ஏவர் மீடியாக்கும் இதான் டிஃபரன்ஸ். சோ ஏவர் மீடியா வச்சிருந்தீங்கன்னா விண்டோஸ் 7 இருந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் மேக்ல கூட யூஸ் பண்ணிக்கலாம். மேக் மிஷின் நீங்க வச்சிருந்தீங்கன்னா அது கூட லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம். சோ பேசிக்கலா இதோட டெஸ்க்டாப் வச்சிருந்தீங்கன்னா i5 CPU வந்து பாத்தீங்கன்னா 3rd ஜென்ரேஷன்ல இருந்து இருக்கலாம். i7 வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க. சோ நியூடியா GTX 650 மேல இருந்து இருக்கலாம். நீங்க AMD யூஸ் பண்றதா இருந்தா R7 250 சீரீஸ்ல இருந்து இருக்கலாம். சோ ஆனா GPU வந்து பாத்தீங்கன்னா 4GB இருக்கணும். சோ லேப்டாப் அப்படி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க லேப்டாப் யூஸ் பண்றதா கண்டிப்பா i7 இருக்கணும். 4th ஜென்ரேஷன் இருக்கணும். சோ நியூடியா GeForce GTX 870 மேல இருந்து இருக்கலாம். ஆனா மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 4GB ரேம் இருக்கணும். 8GB வந்து ரெக்கமெண்டட். நீங்க லேப்டாப் யூஸ் பண்றதா இருந்தா சோ டெஸ்க்டாப் லேப்டாப் இது ரெண்டுத்தோட சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்ஸ் தான் இது ஏவர் மீடியா கேமிங் கேப்சருக்கு. சோ அடுத்தது உங்ககிட்ட ஒரு யூடியூப் அக்கௌண்ட் லைவ் ஸ்ட்ரீம் எனேபிள் பண்ணிருக்கணும். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீம் இருக்காது. ஏன் இருக்காதுன்னா அவங்க ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணிருந்தாங்கன்னா லைவ் ஸ்ட்ரீம் டிசேபிள் ஆயிருக்கும். சோ உங்களுக்கு ஒரு யூடியூப் அக்கௌண்டோட வித் லைவ் ஸ்ட்ரீம் எனேபிள் வேணும். அப்பதான் நம்ம யூடியூப்ல லைவ் ஸ்ட்ரீம் பண்ண முடியும். சோ அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ். இன்டர்நெட் கனெக்ஷன் வித் குட் MBPS ஸ்பீட். ஸோ நல்ல ஸ்பீடோட ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்ததுன்னா நீங்கள் செமையாக லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலாம். ஸோ இப்போ நேரடியாக நம்ம வீடியோக்கு போவோம். ஸோ என்னென்ன தேவைன்னு காமிச்சிட்டேன். இப்போ எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம யூடியூப்ல எப்படி லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு இப்போ நம்ம இதுலேருந்து கம்ப்யூட்டர் கொடுக்கணும் இல்லையா. ஸோ அதுக்கு இதை கம்ப்யூட்டரில் செட் பண்ணணும். ஸோ இந்த USB இருக்குல்ல இதை நீங்கள் கம்ப்யூட்டரில் செட் பண்ணணும். ஸோ இந்த ஒயரை
நீங்கள் கம்ப்யூட்டர்லையும் லேப்டாப்லையும் செட் பண்ணுங்கள். ஸோ இப்போ செட் பண்ணிட்டு பிறகு இப்போ டேரெக்டாக நம்ம கம்ப்யூட்டர் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஏவர் மீடியா வாங்கியிருந்தீங்கன்னா ஏவர் மீடியாவோட சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க உங்கள் கம்ப்யூட்டரில். இல்லைனா நீங்கள் எல்கேட்டோ வாங்கியிருந்தீங்கன்னா எல்கேட்டோட சாஃப்ட்வேரை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். சரி, நம்ம ஸ்ட்ரைட்டாக இப்போ யூடியூப்ல டேரெக்டாக இப்படி லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னோட கன்சோலை நான் கேமிங் கேம்ஷனில் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் ஏவர் மீடியா யூஸ் பண்ணுறதா இருந்தால் இதோட ரிலேட்டட் சாஃப்ட்வேர் ஏவர் மீடியா ஆர்இ சென்ட்ரல் சொல்லுவாங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், ஆர்இ சென்ட்ரல் 4 வெர்ஷன் 4 இப்போது. ஸோ நீங்கள் எல்கேட்டை யூஸ் பண்ணுறதா இருந்தால் எல்கேட்டை வெப்சைட்டில் போயிட்டு டேரெக்டாக இங்கே டவுன்லோட் பண்ணிட்டு, இப்போ HD60S நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இதோட சாஃப்ட்வேரை நீங்கள் டவுன்லோடில் போயிட்டு செக்ஷனில் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ நான் ஏவர் மீடியா யூஸ் பண்ணுறதுனால இப்போ ஏவர் மீடியாவை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பாருங்கள், என்னோட PS4 ரிஃப்ளெக்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போது நம்ம கேமிங் கேப்சர் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட யூஸ் ஐடிக்குள்ளே போயிடணும், போயிட்டு ஏதாவது கேம் ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போதைக்கு நான் ஏதாவது கேம் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறது மாதிரி கேம் ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ண கேம் இருக்குது. ஸோ கண்டினியூ கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போது நம்ம லைவ் ஸ்ட்ரீம் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இங்கே ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், ரெக்கார்டிங்னு இருக்கும், ஸ்ட்ரீம்னு இருக்கும். ஸோ நான் ஸ்ட்ரீம் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரீமில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக சர்வர் யூஆர்எல் அண்ட் கீ கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், இங்கே ஆட் கொடுக்குறேன். ஆட் கொடுத்தவொடனே நீங்கள் யூடியூப்பில் டேரெக்டாக லாகின் பண்ணியும் பண்ணலாம், இல்லை ஸ்ட்ரீம் யூஆர்எல் அண்ட் ஸ்ட்ரீம் கீ கொடுக்கலாம். ஸோ நான் ஸ்ட்ரீம் யூஆர்எல் ஸ்ட்ரீம் கீ கொடுத்துட்றேன். நீங்கள் எந்த பிளாட்ஃபார்ம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் ஃபேஸ்புக்கோட ஸ்ட்ரீம் யூஆர்எல் ஸ்ட்ரீம் கீ இருந்ததுனா போதும், டேரெக்டாக கொடுக்கலாம். இந்த யூடியூப்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் லாகின் பண்ணணும், ஆத்தரைசேஷன் கேட்கும். நீங்கள் கூகுள் அக்கௌண்ட்டில் எப்படி லாகின் பண்ணுவீங்க அதே மாதிரி நீங்கள் இங்கே லாகின் பண்ணணும். இப்போதைக்கு கேன்சல் கொடுத்துட்றேன். ஸோ டேரெக்டாக நான் ஸ்ட்ரீம் யூஆர்எல் அண்ட் ஸ்ட்ரீம் கீ கொடுக்குறேன். ஸோ இந்த யூஆர்எல் அந்த கீ உங்களோட சேனல்லேருந்து நீங்கள் எடுக்கணும். லைவ் ஸ்ட்ரீம் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் சேனலில் டேஷ்போர்டில் இங்கே லைவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அங்கேயும் போகலாம். இந்த கிளிக் க்ரியேட் அண்ட் கோ லைவும் கொடுங்க. ஸோ இங்கே லாஸ்ட்டாக நீங்கள் பண்ண ஸ்ட்ரீமோட டீட்டெயில்ஸ் வரும். ஸோ எடிட் கொடுங்க. இங்கே ஸ்பைடர்மேன் கேம் பிளே கொடுக்கலாம். கேம் பிளே PS4 நோ கமெண்ட்ரி. ஸோ பப்ளிக்குன்னு இருக்குது. ஸோ இது வேணால் ப்ரைவேட் மாற்றிக்கோங்க. செக் பண்ணுற வரைக்கும் நீங்கள் ப்ரைவேட் வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் என்ன வேணுமோ கொடுத்துக்கோங்க. பப்ளிக்குன்னு எப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, பக்காவாக லைவ் ஸ்ட்ரீம் ஆன பிறகு பப்ளிக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே கேமிங் சூஸ் பண்ணிக்கணும். கேட்டகரியில் கேமிங் சூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே ஸ்பைடர்மேன் கொடுத்துட்றேன். ஸோ தம்ப்நெயில் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க ஒன்று. ஸோ இப்போ நான் ஸ்பைடர்மேன் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த தம்ப்நெயிலில் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ தென் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து நோ இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ் வரணும். அதுக்கப்புறம் நோ டோன்ட் ரெஸ்ட்ரிக்ட் மை வீடியோ டு வியூவர்ஸ் ஓவர் 18 ஒன்லி. இதுக்கும் சேவ் கொடுத்துருங்க. இந்த ஸ்ட்ரீமிங்கோட டீட்டெயில்ஸ் நல்லா கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேவ் கொடுத்துருங்க. ஸோ இப்போது நம்ம லைவ் ஸ்ட்ரீம் பண்ண நேரம் வந்தாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் கீ இருக்குது, ஸ்ட்ரீம் யூஆர்எல் இருக்குது. ஸோ ஸ்ட்ரீம் கீ காப்பி பண்ணிக்கிறேன், ஏவர் மீடியா போகிறேன், பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ஸ்ட்ரீம் கீயில். அதே மாதிரி ஸ்ட்ரீமோட யூஆர்எல், ஸோ இதுதான் ஸ்ட்ரீம் யூஆர்எல், இதையும் காப்பி பண்ணிக்கிறேன். ஏவர் மீடியா ஆப் போகிறேன். ஸோ இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இதுக்கு வேணால் நீங்கள் நேம் வச்சுக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் அப்படியே சேவ் கொடுத்துட்றேன். ஸோ ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு முன்னாடி குவாலிட்டி இருக்குல்ல, இங்கே ஆட் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஹை டெஃபினேஷனில் நீங்கள் கொடுத்துக்கலாம், இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்மேட் என்னென்ன இருக்கோ இப்போதைக்கு இருக்கிற எல்லா ஹையும் கொடுத்தாச்சு. ரெசல்யூஷன் வேணா கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், 2560x1080. இப்போ 1080 பிக்சல் தான் கரெக்டாக இருக்கும். ஓகே கொடுக்குறேன். ஸோ குவாலிட்டி என்ன டீட்டெயில்ஸ் வேணும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அவ்வளோதாங்க. ஸோ நம்ம இங்கே ஸ்ட்ரீம் கொடுக்க போகிறோம். ஸ்ட்ரீம் கொடுத்தா அங்கே லைவ் ஸ்ட்ரீம் ஆகும். ஸோ கிளிக் பண்ணுறேன் ஸ்ட்ரீம்ன்ட்டு. ஸோ இங்கே வெரிஃபை பண்ணுறேன், ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். ஸோ எக்ஸலன்ட் கனெக்ஷன். ஸோ லைவ் ஸ்ட்ரீம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பாருங்கள் பக்காவாக இருக்குது. நம்ம டேரெக்டாக யூஆர்எல் எப்படி வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த ஷேர் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே யூஆர்எல் இருக்கும், இதை காப்பி பண்ணி அப்படியே இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள் நம்ம பண்ணுற லைவ் ஸ்ட்ரீம் பக்காவாக இங்கே தெரியுது, 1080 பிக்சலில். ஸோ ஒரு லேக்கும் இல்லை இதில். ஸோ நேராக என்ன பண்ணுற லைவ் ஸ்ட்ரீம் போயிட்டு உங்களுக்கு எல்லாம் பக்காவாச்சு அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்குள்ளே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க பக்காவாக தெரியுது அப்படின்னா, திருப்பி எடிட்டில் போயிட்டு இங்கே ப்ரைவேட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை பப்ளிக்குன்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பப்ளிக்குன்னு சேஞ்ச் பண்ணிட்டு சேவ் கொடுத்துருங்க. இப்போ நான் டுட்டோரியல் பர்பஸ்க்காக பண்ணுறதுனால நான் ஜஸ்ட் ப்ரைவேட் தான் வச்சுக்க போகிறேன். நீங்கள் பப்ளிக்குன்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிங்கன்னா லைவ் ஸ்ட்ரீம் ஆகிடும். இந்த யூஆர்எல் யார்கிட்டலாம் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருமே இந்த வீடியோவை பார்க்கலாம். இப்போ சும்மா கேம் ப்ளே பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ பாருங்கள் பக்காவாக இப்போ லைவ் ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ், நானே லைக் கொடுத்துக்கிட்டேன். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் நீங்கள் யூடியூப்பில் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலாம் கேமிங் கேப்சரோட.
ஸோ கண்டிப்பாக நான் பக்காவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த டியூட்டோரியல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக பாருங்கள், ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்களும் லைவ் ஸ்ட்ரீம் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த வீடியோ பார்த்த பிறகு. ஸோ ஒரு ஃப்ரெண்டு வேற கேட்டிருந்தாரு, ப்ரோ லைவ் ஸ்ட்ரீம் பார்ட் 2 போடுங்க ப்ளீஸ், நான் 5 டேஸாக சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அவருக்காகவே இந்த பக்காவாக இந்த வீடியோ ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு ரெடி பண்ணேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.